10 முக்கியமான பழங்கள். நன்கு திட்டமிட்டு பழங்களை உணவில் சேர்த்து வந்தால் விரைவாக நோய்களிலிருந்து விடுபடலாம் என்கிறார் புகழ்பெற்ற விஞ்ஞானியான டாக்டர் ஹென்றி ஷெர்மன். ஆரோக்கியமாக உள்ள உடல் பருமனாகாமல் நிர்வகித்து இளமை துடிப்புடனும் வாழலாம். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வகையான பழங்களை கலந்து சாப்பிடுவதே நல்லது. அந்தந்த சீசனில் எந்த பழம் விலை குறைவாக இருக்கிறதோ அதையே அதிகம் பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 400 கிராம் அளவாவது பழங்கள் சாப்பிட வேண்டும். இதன் மூலம் தானிய உணவு வகைகளை குறைத்து விடலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த 10 முக்கியமான பழங்கள் என்ன என்பதை பார்ப்போம். ஆப்பிள். தினமும் உடலில் உள்ள விஷப்பொருட்களை வெளியேற்ற ஆப்பிள் சாறு பயன்படுகிறது. ஆப்பிளில் உள்ள வைட்டமின் சி மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. ஆரோக்கியம், சக்தி, இளமை என்ற இந்த மூன்றையும் ஆப்பிள் தருகிறது. பல நோய்களுக்கான விஷப்பொருட்கள் உடலில் தங்காமல் பார்த்து கொள்ளும் ஆற்றல் ஆப்பிளுக்கு உண்டு. வாழைப்பழம். பழுத்த வாழைப்பழத்தில் 76% நீர்ச்சத்தும் 20% சர்க்கரை சத்தும் 12% புரதச்சத்தும் உள்ளன. உடல் நலக்குறைவால் பலவீனமடைந்தவர்கள் படிப்படியாக உடல் தேறி நலம் பெற வாழைப்பழம் உதவுகிறது. உடல் தசை நன்கு இயங்க இதில் உள்ள பொட்டாசியம் வீரியத்துடன் ஆற்றலை வழங்குகிறது. நீரிழிவு நோயாளிகள் தவிர எல்லா வயதினரும் நன்கு சாப்பிட வேண்டிய பழம் இது. ஆரஞ்சு. 3 டம்ளர் பால் தரும் கலோரியை விட 1 டம்ளர் ஆரஞ்சு சாறு அதிக சத்தை தருகிறது. ஜீரண உறுப்புகளும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வலுப்பட இந்த ஆரஞ்சு பழம் நன்கு உதவுகிறது. பன்னீர் மற்றும் கருப்பு திராட்சை. இதயத்தை பாதுகாக்கும் குயர்சிட்டின் என்ற ஃபைட்டோரசாயனம் இவ்விரு திராட்சைகளிலும் அதிகம் இருக்கிறது. மாதுளம்பழம். இதயத்துக்கும் நெஞ்சு வலிக்கும் சக்தி வாய்ந்த டானிக் மாதுளம்பழம். இதிலும் எல்லாஜிக் என்ற புற்றுநோய் தடுப்பு அமிலம் உள்ளது. பப்பாளி. கல்லீரல் கோளாறு வராமல் பார்த்து கொள்கிறது. மாதவிலக்கு கோளாறுகளும் அகலும். சீசன் இல்லாத காலத்திலும் தேடி பிடித்து சாப்பிட வேண்டிய பழம் இது. கொய்யா. இரத்தத்தை எளிதில் சுத்தப்படுத்தும் தோல் நோயாளிகளின் அரிய பழம் இது. வருடம் முழுவதும் கிடைக்கும் அபூர்வ பழம் இது. ஆப்பிளுக்கு இணையான சி வைட்டமின் உள்ள பழம் இது. அன்னாசி. இரத்த சோகையும் மஞ்சள் காமாலை நோயும் வராமல் பார்த்து கொள்ளும். வயிற்றில் உள்ள பூச்சிகளையும் கொல்லும். அதிகம் சாப்பிடக்கூடாது. வாயும் குடலும் வெந்துவிடும். உலர் திராட்சை. தினமும் 25 கிராம் கிஸ்மிஸ் பழம் சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சியின்றி வாழலாம். மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும். நாட்பட்ட நோயாளிகளுக்கு உலர் திராட்சை நல்ல மருந்து. சாத்துக்குடி. தாகத்தை அடக்கி பசியையும் போக்கும் மருந்தாக செயல்படுவது சாத்துக்குடியின் தனி சிறப்பு. கால்சியம் அதிகம் உள்ள பழம். எனவே 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அடிக்கடி சாத்துக்குடி பழம் சாப்பிடலாம். பழங்கள் நம் மொத்த உணவில் 20% இடம்பெற்று வந்தால் உடலும் பளபளப்பாக மாறும். உடலில் நல்ல இரத்தமும் ஓடுவதால் நோய்களை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாகவும் வாழலாம்.